அனைவருக்கும் வணக்கம். அக்ஷய ராசியினுடைய அக்ஷய ராசியினுடைய பலனை வந்து 26/3/2023 அன்று உண்டான ராசியினுடைய பலனை பார்ப்போம். நம்ம இன்று வந்து பார்த்திங்கன்னா சோபக்ருது வருடம், ஞாயிற்றுக்கிழமை, கார்த்திகை மாதம், சுக்லபக்ஷ பஞ்சமி, பிரீத்தி யோகம், பாலவகரணம் அப்படின்ற அமைப்பு வந்து இன்றைக்கி இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன்றைக்கி வந்து மேஷ லக்னம் அக்ஷய ராசியாக செல்பவர்களுக்கு, மேஷ ராசி அக்ஷய ராசியாக செல்பவர்களுக்கு உண்டான பலனை பார்ப்போம். மேஷ ராசி அக்ஷய ராசியாக செல்பவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நண்பர்கள் மூலமாக உறவுகள் மேம்படக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. தன வரவு அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இன்று இருக்கும் என்று சொன்னால் மிகையாகாது. வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக நடந்து கொள்வது நல்லது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ ரிஷப ராசி அக்ஷய ராசியாக செல்பவர்களுக்கு என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்ஷய ராசி வந்து ரிஷப ராசியாக செல்பவர்களுக்கு இந்த காலகட்டம் லாபகரமான சிந்தனைகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அதற்கேற்றவாறு தன வரவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நண்பர்கள் மூலமாக கொஞ்சம் அழுத்தம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் லேசானதாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். மிதுன ராசி அக்ஷய ராசியாக செல்பவர்களுக்கு உண்டான பலனை பார்ப்போம். லாபகரமான சிந்தனைகள் அதிகமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். விரயங்கள், லாபகரமான விரயங்கள் இருப்பதற்குண்டான காலகட்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த பேச்சுவார்த்தையில் கவனமாக இருப்பது நல்லது அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. பேச்சுவார்த்தை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருப்பது நல்லது அப்படின்னு சொல்லலாம். வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நீங்கள் எது பண்ணாலும் வந்து விரயமான ஒரு காலம்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் வந்து நீங்கள் வந்து நீங்கள் வெளியில் போகிறீங்க அப்படின்னு சொன்னால் மிகவும் கவனமாக வெளியில் போங்க அப்படின்னு நம்ம பதிவு பண்ணலாம். இப்போ அக்ஷய ராசி வந்து கடக ராசியாக செல்பவர்களுக்கு உண்டான பலனை பார்ப்போம். அக்ஷய ராசி கடக ராசியாக செல்பவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் ஏற்படக்கூடிய ஒரு விஷயங்கள் இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு. நீங்கள் இதை வந்து மாற்றி அமைக்கக்கூடிய தன்மை வந்து இந்த ஜாதகத்தில் இருக்குதுன்னு சொல்லலாம். அக்ஷய ராசியை கடக ராசியாக செல்பவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கு மன மகிழ்ச்சி அதிகமாக இருக்கக்கூடிய தன்மைகள் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து உங்கள் ஜாதகத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். முயற்சி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மூலமாக தன வரவுகள் பெறுவதற்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து சிம்ம ராசி அக்ஷய ராசியாக செல்பவர்களுக்கு முயற்சிகள் மேம்படக்கூடிய நல்ல தன்மைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். தன வரவுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு லாபகரமாக இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடியும். கணவன் மனைவி உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கவனமாக இருப்பது நல்லது. அதே டைமில் கணவன் மனைவி மூலமாக வரவுகள் இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குதுன்னு சொல்லலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கன்னியா ராசி அக்ஷய ராசியாக செல்பவர்களுக்கு உண்டான பலன், கணவன் மனைவி உறவில் கொஞ்சம் விரிசல் இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த சமயத்தில் வந்து பேச்சுவார்த்தைகள் மூலமாக கொஞ்சம் மிகவும் கவனமாக இருப்பது நல்லது அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி மற்றவர்களிடம் பேசும்போது, நண்பர்களிடம் பேசும்போது சுமூகமாக உறவுகள் இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். இந்த வேலை சம்பந்தம் மூலமாக அதிகமான லாபங்கள், குலதெய்வ வழிபாடின் மூலமாக அதிகமான லாபங்கள் உண்டாவதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். துளாராசி அக்ஷய ராசியாக செல்பவர்களுக்கு உண்டான பலனை பார்ப்போம். துளாராசி அக்ஷய ராசியாக செல்பவர்களுக்கு உண்டான பலன் வந்து நண்பர்கள் மூலமாக மேன்மை பெறக்கூடிய நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய தன்மைகள் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மேம்படக்கூடிய தன்மை, அதன் மூலமாக வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வருவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை வந்து இந்த காலகட்டத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். வேலை சம்பந்தப்பட்ட அழுத்தங்கள் இருக்குது. நீங்கள் இந்த டைமில் வந்து நீங்கள் வேலைக்கு போனீங்க, இன்றைக்கி வேலைக்கு போனீங்க அப்படின்னா அழுத்தம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். விருச்சிக ராசி அக்ஷய ராசியாக செல்பவர்களுக்கு உண்டான பலனை பார்ப்போம். அதாவது இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா தகப்பனார் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து அனுகூலமற்ற நிலையில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வங்கள் அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது கிருஷ்ணர் வழிபாடு பண்ணும்போது மிகவும் சாத்தியமான நல்ல விஷயங்கள் வருவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஏன்னா குலதெய்வமும் சப்போர்ட் பண்ணாத, இஷ்ட தெய்வமும் சப்போர்ட் பண்ணாத இருக்கக்கூடிய நாளாக இன்று இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மன அழுத்தங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும் அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. தனுசு ராசி அக்ஷய ராசியாக செல்பவர்களுக்கு உண்டான பலனை பார்ப்போம்.
லாபகரமான சிந்தனைகள் அதிகமாக இருக்கக்கூடிய நல்ல காலகட்டமாக இருக்கும். கம்யூனிகேஷன் மூலமாக முயற்சிகள் மூலமாக பணம் வருவதற்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மகர ராசி அக்ஷய ராசியாக செல்பவர்களுக்கு உண்டான பலனை பார்ப்போம். மகர ராசி அக்ஷய ராசியாக செல்பவர்களுக்கு உண்டான பலன் வந்து பார்த்திங்கன்னா, இந்த காலகட்டத்தில் முயற்சி செய்யாமல் இருப்பது நல்லதுன்னு சொல்லலாம். கணவன் மனைவி உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிகவும் கவனமாக இருப்பது நல்லது அப்படின்னு சொல்லலாம். கும்பராசி அக்ஷய ராசியாக செல்பவர்களுக்கு உண்டான பலனை பார்ப்போம். கும்பராசி அக்ஷய ராசியாக செல்பவர்களுக்கு உண்டான பலன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, முயற்சிகள் மூலமாக நிறைய விஷயங்கள் சாதிக்கக்கூடிய தன்மை இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் வந்து வீடு வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலமான நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் விரயமாவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதற்குண்டான சாத்தியக்கூறுகள் இந்த நாளில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மீன ராசி அக்ஷய ராசியாக செல்பவர்களுக்குண்டான பலனை பார்ப்போம். இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா, விரயமான சிந்தனைகள், மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய சிந்தனைகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும் அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. மன அழுத்தம் அதிகமாக இருக்கும் இந்த டைமில் வந்து மன அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் செய்யாதீங்க. மெடிடேஷன் பண்ணுங்கள். நல்ல விஷயங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து மேம்படக்கூடிய தன்மை வந்து இந்த டைமில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இந்த அக்ஷய ராசி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நாளை அக்ஷய ராசியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.